ஓசூர் அருகே வாழை தோட்டத்தை சூறையாடிய காட்டு யானை கூட்டம் இழப்பீட்டு தொகையை வழங்க விவசாயி கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த காரப்பள்ளி என்னும் கிராமத்தில் முனிசி என்பவர் நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் வாழை பயிரிட்டு பராமரித்து வருகிறார் தற்போது வாழை மரங்கள் நல்ல முறையில் வளர்ந்து வாழைத்தார்கள் காய்த்து காணப்படுகின்றன அறுவடைக்கு தயாராகி வரும் நிலையில் அத்திமுகம் பகுதியில் இருந்து நள்ளிரவில் வந்த ஆறு காட்டு யானைகள் முனிசிபெப்பா என்பவரது வாழைத் தோட்டத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த முள்வேலியை சாய்த்து ஐம்பதற்கும் மேற்பட்ட வாழை மரங்களை தின்றும் கால்களால் மிதித்தும் சேதப்படுத்தியுள்ளன கடன் வாங்கி வாழை வாழைப்பயிரிட்டதாக தெரிவிக்கும் முனிசிபப்பா இரண்டு லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு வருவாயை ஈடுகட்டவும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்காகவும் தமிழக அரசு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள் தற்போது கிழவரப்பள்ளி அணையை சுற்றி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது